ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லா பசங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு கோட் லைனை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன், ஓகேவா? என்னென்னா, உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் இருக்கும், டிசிஷன் மேக்கிங்கில் சோ சின்னதாக பண்ணுறதா பெருசாக பண்ணுறதான்னு தெரியலையேன்ட்டு நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு லைன் உங்ககிட்ட சொல்கிறேன். லைஃப் இஸ் வெரி ஷார்ட், டூ பிக் திங்ஸ். ஸோ லைஃப் வந்து ரொம்ப சின்னது, ஸோ அதுக்குள்ளே நான் சின்ன சின்னதாக பண்ணிட்டு போகிறேன் அப்படின்லாம் இல்லாமல் உங்களுக்கு தோணுச்சு என்னால் முடியும்னா பெருசாக பண்ணுங்கள். தோற்று போனாலும் நான் பெருசாக ட்ரை பண்ணி தோத்தண்டா அப்படின்ற ஒரு கர்வம் நமக்குள்ளே இருக்கும். ஸோ டூ பிக் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிக்கலாம். என்னென்னா, ரீசெண்டாக ஒரு பெரிய டாக் போயிட்டுருக்கு, என்னென்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பசங்களுக்கு மார்க் வந்து நிறைய இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு கம்மியாக இருக்குன்ட்டு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இது வந்து அமைச்சர்கிட்ட நேற்று பேசுகிறப்போ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த வீடியோஸோட கமெண்ட்ஸ், சந்தி டிவியோட கமெண்ட்ஸ்லாம் போய் பார்க்குறப்போ ஜஸ்ட் இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஓவர் தி இயர்ஸ் இப்படி தான் வந்திருக்கு, ப்ரைவேட்ஸ் தான் நிறைய ரிசல்ட் வருது, கரெக்ஷன்ஸும் அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் இது எப்படின்றது அவ்வளோ ப்ராப்பராக தெரியல, ஏன்னா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இது எந்த ஸ்கூல் கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டுன்னு அவங்க ஏன் பார்க்க போகிறாங்க. பட் ரிசல்ட் வைஸ் பார்த்தா அவங்க சொல்கிற கான்ட்ரவர்சிக்கு ரிலேட்டடாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க, மேக்ஸிமம் அந்தளவுக்கு சான்சஸ்லாம் நடக்காது, மேக்ஸிமம் நடக்காது நம்பலாம். தேங்க்யூ, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.